நான் மூணாரில் சின்ன வயசுல வந்து நான் சின்ன ரொம்ப சின்ன எல்லாம் ஷூட்டிங் பார்த்துருக்கேன் இப்போ அது அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கும் அவ்வளோ ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ப்ரிப்பேர்டு ஆர்டிஸ்டாக வரல சிலவங்க தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருக்காங்க நாடகத்தில் நடித்த அனுபவங்கள் இருக்குது இன்னும் நிறைய இன்பில்ட்டாகவே சிலவங்கள்ட்ட நிறைய டேலண்ட் இருக்குது நம்ம எல்லாத்துலேயுமே ஜீரோ இந்த வெயில்ல ஒருத்தர் வில்லனாக நடிச்சார் அவருக்கு இப்போ உதயநிதி சார் அருள்நிதி சார் படத்தில் ஒரு கேரக்டர் பேசுனேன் ரொம்ப ஆட்டாக இருந்துச்சு இப்போ ரமேஷ் அப்படின்றது ஒரு ஆக்டராக எங்களுக்கு ரீசெண்ட் டேஸில் நல்ல பரிச்சயமான ஒரு குட் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பர்சனாலிட்டியாக தெரியும் பட் ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் மேன் இவர் சடனாக வந்தார் என்ன ரோல் பண்ணாரோ பர்ஃபெக்டாக மாசா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பிளேஸ் தான் நீங்கள் பிடிச்சிங்க வாட் வாஸ் மூணார் ரமேஷ் பிஃபோர் மூணார் ரமேஷ் என்ன படிச்சு சரியா படிக்க முடியாம காலேஜில் போய் துரத்தி விட்டு எல்லா ரெகுலர் லைஃப்ல நடந்த எல்லா சம்பவங்களும் நடந்து அப்புறம் அப்படி ஒவ்வொரு வேலையாக செஞ்சு எதுவுமே செட் ஆகாமல் அப்புறம் கொஞ்ச நாள் வெளிநாட்டில் இருந்தேன் ஓகே அங்கே வந்து பிறகு இங்கே வந்து செட்டில் ஆகி கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் பண்ணி அதுவும் சரியாகாமல் அப்புறம் ஒரு நண்பர் மூலமாக வந்த ஒரு சினிமாவனுடைய ஒரு டச்சு அது ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நமக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு கலை ஆர்வம் ஜாஸ்தி வந்தது அப்படியே சேனல் பண்ணிக்கிட்டேன் ஓகே அவர் எவர் ட்ரீம் டு லைக் நம்ம ஒரு ஆக்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் அவர் ஆக்டர் ஆகும் அப்படின்றப்ப எல்லாருமே யோசிக்கக்கூடாது ஆனால் ஹீரோ தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரீமாக இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன வயசுல நமக்கான ஒரு எய்ம் வந்து ஒரு டாக்டர் போலீஸு இல்லைன்னா ஒரு இன்ஜினியர் அந்த மாதிரியான ஒரு லேமான ஒரு தான் நம்ம இருந்திருப்போம் ஸோ எவர் ட்ரீம் லைக் நம்ம ஒரு பெரிய ஆக்டர் ஆகும் அப்படின்ற விஷயம்லாம் கட்டாயமா அப்படிலாம் நினச்சி பார்த்தது இல்லை சினிமா ஏன்னா ஒரு நாடகமோ இல்லை அந்த மாதிரி அனுபவங்களோ அதில் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை எனக்கு ஓகே அந்த மாதிரி எண்ணமும் இல்லை எனக்கு நடிக்கணும்னு சினிமா வருவேன்னு தெரியவே தெரியாது ஆசைப்பட்டதும் இல்லை முயற்சி இல்லை அப்படி ஒரு கடவுளாக பார்த்து ஒரு வழிகாட்டவும் அப்படி உங்களுடைய ஏர்லி ஸ்டேஜே வந்து நீங்க சொல்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாவில் ஜாம்பவான்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் நீங்க மீட் பண்ணிட்டீங்க நம்ம பாலு சாரா இருந்தாலும் சரி வெற்றிமாறன் சாராக இருந்தாலும் சரி செல்வராகவன்ஸ் அவங்க எல்லாருமே ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே நீங்க பாத்துட்டீங்க ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு ஃபார்ச்சுனான ஒரு விஷயம் தான் பட் அவங்கள நம்ம சந்திக்கிறதே ஒரு பெரிய ஒரு ட்ரீமாக தான் இன்னமும் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் ஸோ ஐ தட் ஃபீலிங் சார் ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஏதோ சின்ன சின்ன ரோல்ஸை எங்கெங்கே பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி எல்லாமே பெரிய பெரிய படங்களாக தான் இருந்துச்சு எல்லாமே ஆல்மோஸ்ட் ஹிட்டான ஒரு மூவிஸில் தான் நீங்களும் அசோசியேட் ஆகிருந்தீங்க ஸோ அந்த விஷயம்லாம் எப்படி இருந்தது இல்லை ஆரம்பத்தில் நமக்கு அது அப்படி தெரியல நமக்கு சினிமாவுக்கு வரும்போது ரொம்ப நமக்கு ஒரு நிதானமே இல்லை இருக்காது ஒரு சினிமான்றது நம்ம முன்னாடி வந்து அண்ணாந்து பார்த்த ஒரு விஷயங்கள் ஆமாம் எங்கேயோ ஒரு பக்கம் ஷூட்டிங் நடந்தால் ஓடி போய் வேடிக்கை பார்க்குற ஒரு ஆள் நம்ம அந்த மாதிரி நான் மூணாரில் சின்ன வயசில் வந்து நான் சின்ன ரொம்ப சின்ன வயசுல எல்லாம் ஷூட்டிங் பார்த்துருக்கேன் அப்போ அது அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கும் அவ்வளோ ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அந்த மாதிரி இந்த சாங்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அங்கே எடுக்க வருவாங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு அப்படி அது நீங்க மூணாரில் இருக்கிறப்போ அங்கே வர சாங்ஸ் எல்லாமே நல்ல ஒரு டூ எச் சாங்ஸ் நான் இளமை காலங்கள்னு ஒரு படம் ஷூட்டிங் லைவாக பார்த்தேன் ஓகே அப்போ மோன் சார் அந்த மாதிரி பார்த்தேன் தான் நம்ம அது சினிமாவை நம்ம பார்த்துருக்கோம் ஃபுல்லாக ரொமாஞ்சை பார்த்துட்டானா நம்ம வந்ததுக்கு அப்புறம் ஒன்று கூட கொடுக்கல அப்படின்னு யோசிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வரும்போது சினிமாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு சுத்தமாக ஒரு இது இல்லை என்னமோ டக்கு டக்குன்னு இங்கே போகிறோம் அங்கே கூப்பிட்றாங்க இதை செய்கிறாங்க அதை செய்ய சொல்கிறாங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் அப்படியே முழிச்சு அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே பாஸ் ஆகி பாஸ் ஆகி பாஸ் ஆகி போய் இன்னைக்கு ஒரு பதினெட்டு வருஷம் இருபது வருஷத்துக்கிட்ட ஆகுது இப்போதான் அதனுடைய விலையெல்லாம் நம்ம வந்து நமக்கு கடவுள் பெரிய ஒரு எப்படின்னா ஒரு பரீட்சைக்கு போகிற மாதிரி டக்குன்னு ஒரு படம் இப்போ புதுப்பேட்டை வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து படங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த ஒரு இன்ஸ்பெக்டர் அவள் இருக்குது அது இருக்குது இது இருக்குது அது இதுன்னு டெய்லி அப்படி பிஸியாக இருப்போமா அங்கே அவங்க சொல்கிறது கேட்குறது சில இடத்துல செய்ய முடியாது சில இடத்துல திட்டு வாங்கியிருப்போம் சில இடத்துல அசிக்கப்பட்டுருப்போம் அது நாளாக ஆக ஆக அந்த ப்ராக்டிஸில் தான் நம்ம பக்குவப்பட்டது டேரக்டர் ஒரு ப்ரிப்பேர்ட் ஆர்டிஸ்ட்டாக ஓகே சிலவங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க நாடகத்தில் நடித்த அனுபவங்கள் இருக்குது இன்னும் நிறைய இன்பில்ட்டாகவே சிலவங்கள்ட்ட நிறைய டேலண்ட் இருக்குது நம்ம எல்லாத்துலேயுமே ஜீரோ ஸோ அப்படி நம்ம இவங்கள்ட்வொரு டேரக்டர்கிட்டையும் கற்றுக்கிட்டு அஸ்ஸ்ட் டேரக்டர்ஸு கூட கோ ஆர்டிஸ்ட் அப்படியே கற்றுக்கிட்டு 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 வந்து வரும்போது தான் இன்றைக்கி சரி நமக்கு வந்து இவ்வளோ பெரிய ரூட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமா ப்ரா அவருக்கு பிரமிப்பாவும் நீங்க டப்பானதுலேயே இந்த ஒரு ஆர்ட்டிஸ்ட்டுக்கு என்னோட வாய்ஸ் சோப் பர்ஃபெக்ட்டா இருக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் ஆ இந்த மலையாள படங்கள் நிறைய பேசியிருக்கேன் நிறைய கரெக்டா சொல்ல தெரியல எனக்கு கொஞ்சம் ஞாபகம் ரதி நிறைய பேசியிருக்கேன் அந்த பிரச்சனை வேற இருக்காடா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நிறைய பேருக்கு பேசியிருக்கேன் ஓகே பெரிய ரோலா பேசும்போது நல்லா தெரியும் தமிழ்ல சார் லைக் இல்ல இந்த ஒரு பர்சனாலிட்டிக்கு நம்ம தப்பனா நம்ம வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும் இவரோட ஆக்டிங் அப்படின்னு தமிழ்ல நல்லா பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ்ல பேசுறாங்க நம்ம அந்த வெளியே இருந்து நடிக்க வரேன் இப்போ யாருக்கெல்லாம் பேசுனே இந்த வெயில்ல ஒருத்தர் வில்லன் தான் நடிச்சார் அவருக்கு இப்போ உதயநிதி சார் பட அருள்நிதி சார் படத்தில் ஒரு கேரக்டர் பேசுனேன் ரொம்ப ஆப்டா இருந்துச்சு ரொம்ப பேஸா மதுரஸ்லாங்கில்ல ஒரு ஜாதி சங்க தலைவர் அவர் அதில் வந்து ஒருத்தருக்கு அரசியலில் அந்த மாதிரி ஒரு வசனங்கள் வசனங்கள்லாம் மறந்துருச்சு அது நல்லா ஒரு நல்ல இருந்துச்சு ஆச்சு டேரக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஓகே நான் படத்தில் பார்க்கும்போது ஐயோ பரவாயில்ல சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சேன் அந்த கேரக்டருக்கு அந்த ஏஜுக்கு அந்த மாதிரி நமக்கு நல்ல டீம் இருந்தால் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் அதுதான் என்னுடைய ரிசல்ட்டு